29வது ஸ்லோகம். ப்ரக்ருத்யைவ ச கர்மாணி க்ரியமாணானி சர்வஷஃ யஃ பஶ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஶ்யதி. இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற ஸ்லோகங்களில் பகவான் ஞானிக்கு எப்படிப்பட்ட பார்வை இருக்கின்றது என்று விளக்கி வருகின்றார். அந்த பார்வை அல்லது ஞானத்தினுடைய பலனையும் கூறிக்கொண்டு வருகின்றார். 28வது ஸ்லோகத்தில் அந்த பலனை பற்றி கூறும் பொழுது ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் என்று சொன்னார். இந்த ஞானத்துக்கு பிறகு ஒருவன் தன்னையே அழித்து கொள்ள மாட்டான் அல்லது தன்னையே துன்புறுத்தி கொள்ள மாட்டான். இப்படி சொல்வதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஞானம், இந்த ஞானத்துக்கு முன் யாரும் யாரையும் துன்புறுத்தவில்லை, அவரவர்கள் அவரவர்களைத்தான் துன்புறுத்தி வந்தார்கள். இந்த ஞானத்துக்கு பிறகு அவர்கள் அவர்களை துன்புறுத்த மாட்டார்கள், அதன் விளைவு மற்றவர்களையும் துன்புறுத்த மாட்டார்கள். நான் மற்றவர்களை எந்த அளவு துன்புறுத்துகின்றேன் என்பது எந்த அளவு என்னை துன்புறுத்துகின்றேனோ அந்த அளவுதான். என்னை நான் துன்புறுத்தவில்லை என்றால் மற்றவர்களையும் நான் துன்புறுத்த மாட்டேன். இவ்விதம் பலனை கூறினார். பிறகு இந்த 29வது ஸ்லோகத்திற்கு வந்தால், நம்முடைய அனுபவத்தில் நான் தான் செயல் செய்கின்றேன் என்று இருக்கும் பொழுது எப்படி ஆத்மா அகர்த்தா யார் செயல் செய்கிறார்கள் அதை விளக்குகின்றார். பிரகிருத்தியா ஏவச்ச கர்மாணி, பிரகிருத்தியா கர்மாணி கிரியமானானி. பிரகிருதி என்றால் மாயையிலிருந்து உருவான நம்முடைய உடல்கள். நம்முடைய உடலும் மனமும் இங்கு பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரகிருத்தியின் மூலமாகத்தான் செயல்களெல்லாம் செய்யப்படுகின்றது. சர்வசக எல்லா விதத்திலும். பிறகு நான் செய்கின்றேனே என்றால் அந்த நான் என்பது உடலுக்குள் சென்றுவிட்டால் நான் செய்வதாக உணர்கின்றோம். அந்த நான் என்பதை உடலிலிருந்து சற்று விலக்கி பார்த்தால் உடல் செய்கின்றது, நான் செய்யவில்லை. பிறகு தன்னை எப்படி உணர வேண்டும்? 2வது வரியில் அகர்த்தாரம் ஆத்மானம் யஹ பஶ்யதி. அகர்த்தாரம் என்றால் செயலற்ற, எந்த செயலையும் செய்யாதவனாக. ஆத்மானம் என்றால் தன்னை. யஹ பஶ்யதி, யார் பார்க்கிறார்களோ. சஹ பஶ்யதி, அவர்கள்தான் பார்க்கிறார்கள். அதாவது செயல்களெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த உடல்கள் தான் செயல் செய்கின்றது, இந்த உடல் தான் செயலினுடைய விளைவை அனுபவிக்கின்றது. நான் செயல் செய்பவன் அல்ல, செயலினுடைய பலனை அனுபவிப்பவனும் அல்ல என்று உணரும் பொழுது அப்பொழுதுதான் அது சரியான அறிவாக இருக்கின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் பகவான் ஞானியினுடைய விஷன், ஞானியினுடைய அறிவை கூறினார். இனி மேற்கொண்டும் இதே கருத்தை தான் விளக்கி வருகின்றார். அடுத்த ஸ்லோகம். யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தமனு பஶ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் ப்ரஹ்ம சம்பத்யதே ததா.
நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் என்றால், நாம் இறுதியாக அத்வைதத்தை பேசுகின்றோம், ஒன்றுதான் இருக்கின்றது இரண்டு இல்லை என்று பேசுகின்றோம். சென்ற ஸ்லோகத்தில் என்ன செய்தோம், நான் ஆத்மா அகர்த்தா செயலற்றவன், இந்த உடல்கள்தான் செயல் செய்கின்றது என்று சொன்னோம். அப்பொழுது நமக்கு என்ன இப்பொழுது தோன்றுகின்றது, உடல் அனாத்மா என்று ஒன்று இருக்கிறது, அவைகள்தான் அனைத்தையும் செய்கின்றது, ஆத்மாவாகிய நான் ஒன்றையும் செய்யவில்லை. அப்படி என்றால் இருமை இருக்கின்றதே, துவைதம் இருக்கின்றதே, எங்கு அத்வைதம் வந்தது என்ற சந்தேகம். ஆத்ம அனாத்ம விவேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே, ஆத்மாவிலிருந்து அனாத்மாவை பிரிக்க வேண்டும் என்று சொன்னாலே, அங்கு இரண்டு இருக்கின்றதல்லவா? அது மட்டுமல்ல, சென்ற ஸ்லோகத்தில் பகவான் தெளிவாக சொன்னார், பிரகிருதி தான் அனைத்து செயலையும் செய்கின்றது, நீ ஆகிய ஆத்மா ஒன்றையும் செய்யவில்லை என்று தெளிவாக கூறி, எல்லா செயலும் உடல்கள் செய்கின்றன, உடல்கள் அனுபவிக்கின்றன என்று சொன்னார். ஆகவே இப்பொழுது உடல்கள் என்று ஒன்றும் ஆத்மா என்று ஒன்றும் இரண்டு தத்துவங்கள் இருக்க எப்படி ஒன்றுதான் என்று சொல்ல முடியும்? இந்த ஒன்று என்று சொல்வது எப்படி, இரண்டு இருக்கின்றது அல்லவா? அத்வைதிகளே ஒன்றுதான் சொல்லி அவர்கள் இனியொருவருக்கு தானே உபதேசம் செய்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுதே அங்கு துவைதம் வந்து விடுகின்றது என்ற சந்தேகம் வரும் பொழுது, அதற்கு பதில் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கொடுக்கின்றார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால், அதாவது அணுக வேண்டிய முறை சம்பிரதாயம் எப்படி என்றால், அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை நம்ம உருவாக்கணும். சந்தேகம் வருதோ இல்லையோ, இருக்கோ இல்லையோ உருவாக்கணும். அந்த சந்தேகத்துக்கு பதில் அந்த ஸ்லோகமாக இருக்க வேண்டும். அதான் ட்ரெடிஷன், சம்பிரதாயம் என்று சொல்வார். ஏதாவது ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடணும், கற்பனையும் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சந்தேகத்தை உருவாக்கி கரெக்டாக அந்த சந்தேகத்துக்கு அந்த பதிலாக ஸ்லோகம் அமைந்தால் நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தை சரியாக கொண்டு போகிறோம்னு அர்த்தம். அப்படி இப்போ நமக்கு வந்த சந்தேகம் என்ன, உடல் ஆத்மா அல்லது உயிரினங்கள் ஆத்மா அல்லது உலகம் ஆத்மா என்று இரண்டு இருக்க எப்படி அத்வைதம் ஒன்றுதான் இருக்கின்றது என்று சொல்ல முடியும் என்பது சந்தேகம். அந்த சந்தேகத்திற்கு மிக தெளிவாக பகவான் இங்கு பதிலளிக்கின்றார். நாம் ஒரு உதாரணம் பார்த்தால் சந்தேகம் நமக்கு தெளிவாகிவிடும். என்ன உதாரணம், இதை விளக்க வந்த ஒரு ஆசிரியர் மிக அழகான உதாரணத்தை சொல்கிறார். அதாவது மண்ணை நாம் எடுத்து, பூமியில் இருக்கின்ற மண்ணை நாம் சேகரித்து அதை ஒரு பாலமாக கட்டுகின்றோம். சேது என்று சொல்வது, குளம் என்று சொல்வது, குளத்தை கட்டணும்னு வைத்துக்கொள்வோமே. மழையெல்லாம் வந்தால் தண்ணீர் தேங்கி நிற்க நாம் என்ன செய்கின்றோம், ஒரு சிறிய அணை கட்டுகின்றோம். அந்த அணையை வந்து சேது அப்படின்னு சொல்கிறது. அதாவது கிராமத்திலையும் கூட விவசாயத்தில் பார்க்கலாம், ஒரு பாத்தின்னு சொல்லுவார்கள், சுற்றிலும் என்ன செய்வது, மண்ணை நிரப்பி வச்சா தண்ணீர் வந்து அதற்குள்ளே தங்கும். இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம், அதற்கு பெயர் சேது. சேது என்றால் பாலம். நாம் என்ன சொல்கிறோம், இந்த சேதுவிற்குள் பூமி இருக்கின்றது, இந்த குளத்துக்குள்ளே இவ்வளவு நிலப்பரப்பு இருக்கின்றது, பூமி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒருவர் சின்ன குளம் செஞ்சுருக்கலாம், ஒருவர் பெரிய குளம் செய்யலாம், அல்லது அதை விட பெரிய குளம் செய்யலாம். இப்போ நாம் என்ன பிரயோகம் பண்ணுறோம், இந்த சேதுவுக்குள் அதாவது இந்த அணைக்குள் இவ்வளவு பூமி இருக்கின்றது, இவ்வளவு பரப்பளவு இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் அந்த சேது அப்படின்னு சொல்கிறதும் மண் தான், பூமின்னு சொல்கிறதும் மண் தான், ஒரே ஒரு மண் தான். அது குவியலாக வைத்தவுடன் அதற்கு அணைன்னு பெயர். அந்த அணைக்குள்ளே இருக்கிற மண் வந்து என்ன சொல்கிறோம், இந்த அணைக்குள் இந்த மண் இருக்கின்றது, பூமி இருக்கின்றது, நீர் தங்குவதற்காக என்று சொல்கின்றோம்.
ஆனால் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அங்கு இருப்பது என்ன என்றால் மண் என்ற ஒரே ஒரு தத்துவம்தான். பிறகு ஒரு மண்ணுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு செயலை கொடுத்த உடனே ஏதோ தனியாகவும் அதற்குள்ளே இனி ஒன்று இருப்பதாகவும் நாம் உணர்கின்றோம். எனக்கு இந்த உதாரணம் புரியலேன்னு சொன்னால் என்ன செய்கிறது, வேறு உதாரணத்துக்கு போவோம். இங்கு இருக்கின்ற நகைகளுக்குள் தங்கம் இருக்கின்றது, இந்த நகைகளெல்லாம் தங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னு வைத்துக்கொள்வோமே. இப்போ ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம், இங்கு இருக்கிற நகைகளெல்லாம் தங்கம்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நகைகளெல்லாம் தங்கம் என்று சொல்லும் பொழுது அங்கு ஏதோ ரெண்டு பொருள்கள் இருப்பது போல் தெரிகிறது. இந்நகைகள் இருக்கின்றது, அந்த நகைகளில் தங்கம் ஊடுருவி இருக்கின்றது என்று சொன்னால் உண்மையில் என்ன இருக்கின்றது அங்கு, ஒரே ஒரு பொருள்தான். பிறகு ஏன் இரண்டு தனித்தனி பொருள்கள் போல் தெரிகிறது என்றால், ஒரு பொருள் அந்த பொருளுக்கு விதவிதமான உருவமும் விதவிதமான நாமம் பெயர் கொடுக்கும் பொழுது அது தனியாக இருப்பது போல் தெரிகிறது. அந்த நாம ரூபங்கிறது ஒரு வஸ்து அல்ல, அதுக்கு ஒரு வெயிட் கிடையாது. நாம ரூபங்கிறது அதுதான் மித்தியா. அப்படி ஆத்மா ஒன்று தான் இருக்கின்றது, அதற்கு சில நாம ரூபங்கள் கொடுக்கும் பொழுது ஏதோ உடல் உலகம் என்றெல்லாம் தோன்றுகின்றது. அந்த நாம ரூபத்தை நீக்கிவிட்டால் இருப்பது ஆத்மா என்ற ஒரே ஒரு தத்துவம்தான். அதே போல் பானை விஷயத்திலையும் சொல்லலாம், ஒன்று அதனுடன் சில நாம ரூபங்கள் சேர்க்கப்படும் பொழுது அதிலிருந்து வேறையாக பலவாக தெரிகின்றது, ஆனால் இருப்பது ஒரே வஸ்துதான். அதுதான் இங்கு பகவான் கூறுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், யதா எப்பொழுது பூத பிருதக் பாவம், இங்கு பூதக என்ற சொல்லினுடைய பொருள் உயிரினங்களிடம் இருக்கின்ற உடல்கள். நம்மளுடைய உடல்களெல்லாம் சில சமயம் பூதம் என்று சொல்லப்படுகிறது. பூதம்னா ஏதோ பேய் பூதம் அதுதான் அல்ல, நம்ம உடலே பூதம்தான், நம்மளுடைய உடல்களெல்லாம் பூதம்தான். பூதம்னா என்ன, பஞ்சபூதத்தில் ஆன இந்த உடல் பூத. பிருதக் பாவம் என்றால் விதவிதமான உடல்கள். பூத பிருதக் பாவம் என்றால் நம்முடைய விதவிதமான உடல்கள். என்ன, ஒரு உடலை போல இனி ஒரு உடல் இல்லை மனிதர்களுக்குள்ளேயே. பிறகு மிருக உடல், மரம் செடி கொடிகளினுடைய உடல்கள், பறவைகள், தேவ சரீரம் என்று விதவிதமான உடல்கள் இருக்கின்றது. கணக்குக்கு எட்டாத கணக்கில்லாத உடல்கள் இருக்கின்றது. அப்படி எல்லா உடல்களினுடைய வேற்றுமை, விதவிதமான உடல்கள் எவ்வளவு துவைதம் இருக்கின்றதோ அத்தனை துவைதமும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இந்த வேற்றுமைகள் அனைத்தையும் எப்பொழுது ஒருவன் இவ்விதம் பார்க்கின்றானோ, இவ்விதம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி. ஏகஸ்தம் என்றால் ஒன்றையே ஆதாரமாக கொண்டதாக, ஒன்றில் இருப்பதாக. ஸ்தம் என்றால் இருப்பது, ஏகஸ்தம் என்றால் ஒரு பிரம்ம தத்துவத்திடம் இருப்பதாக. அனுபஷ்யதி எப்பொழுது ஒருவன் பார்க்கின்றானோ, எல்லா உடல்களும் ஒரு இடத்தில் இருப்பதாக, ஒன்றையே சார்ந்திருப்பதாக யார் பார்க்கிறார்களோ. இதை உதாகரணத்தில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம், விதவிதமான ஆபரணங்களை ஒரு தங்கத்தில் யார் பார்க்கிறார்களோ. இது சாதாரண விஷன் அல்ல, எல்லா ரகளையும் எதற்குனா இந்த டிசைனுக்கு தான். என்ன செய்கிறார்கள், லேட்டஸ்ட்டு டிசைன் நகை வேணும்னு சொல்லி எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பழைய நகையை அழித்து புதிய நகை செய்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு வந்து எங்கே விஷன் இருக்குன்னா, அந்த விஷன் வந்து தங்கத்தை விட்டு அந்த நாம ரூபத்துக்கு போயாச்சு. காரணம் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் நகையை நான் அணிஞ்சிருக்கேன்னு தான் பார்க்குறதுக்கல்ல, நாலு பேர் பார்க்கணும் கேட்கணும் அதில் ஒரு பெருமை அடிச்சுக்கணும். அப்போ என்னன்னா, நம்மளுடைய கவனம் எதில் சென்று விட்டது, அந்த ஆதாரத்தை விட்டு நாம ரூபத்துக்கு சென்று விட்டது. அப்படி இங்கு இருக்கின்ற அனைத்து நகைகளையும்
ஒரே ஒரு இடத்தில் யார் பார்க்கிறார்களோ, அல்லது வந்து ட்ரெஸ் விதவிதமான டிசைனுக்கு தானே ரகளை செய்து கொள்கிறார்கள். கடைக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது, அங்கே இருக்கிற லைட்டு போதாதுன்னு வெயிலில் வந்து பார்த்து, இதெல்லாம் கேள்விப்பட்ட ஞானம்தான், வெயிலில் வந்து பார்த்து அப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களாம். காரணம் என்னன்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் துணி தான் வேணும்னு சொன்னால் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, இதுக்கே இவ்வளவு சிரமப்பட்டுக்கணும்னா. அதுக்கப்புறம் யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார்கள். சாமிஞ்சி இந்த உதாரணத்தை சொல்லுவார்கள், ஏதோ ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தார்கள், அதை பார்த்த உடனே எனக்கு கலர் பிடிச்சதுன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், டிசைன் பிடிச்சதுன்னு சொன்னே ரொம்ப சந்தோஷம், கடைசியாக பார்டர் தான் பிடிக்கலன்னு சொன்னாங்களா. ஆரம்பிச்சது ப்ராப்ளமே எல்லா நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி பார்டர்லேருந்து தான் ப்ராப்ளமே. அப்படி என்னன்னா, ஏன் எல்லா அனர்த்தங்களும் வருகின்றது, அந்த வஸ்துவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் சென்று விட்டது, மேலோட்டமாக இருக்கின்ற நாம ரூபத்தில் தான் நம்முடைய கவனம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எதில் இருந்துகிட்ருக்குன்னா, மேலோட்டமாக இருக்கிற அந்த உருவத்தில் தான், பெயரில் தான், அதில் இருக்கின்ற வஸ்துவில் நமக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த நாம ரூபத்துக்கு தான் மயங்கி இருக்கிறார்கள். பேக்கரியில் போய் பன்னு வாங்கி சாப்பிட்டா சீப்பாக வாங்கி சாப்பிட்றலாம், இந்த பிஸாங்கிற ஒரு நாம ரூபத்தில் போய் சாப்பிட்டாருணுமா? காரணம் என்னென்னா, அவ்வளோ பணம் கொடுத்து சாப்பிடணும், அதில் ஒரு பெருமை, இதெல்லாம் நாம ரூபத்தினுடைய விளையாட்டுகள். நம்ம கவனம் பூரா அதில் சென்று விட்டது. இங்கு பகவான் என்ன சொல்கிறார், யாருக்கு அதிஷ்டானத்தில் கவனம் வந்து விட்டதோ, பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி. இந்த இடத்துல அணுங்கிற சொல்லுக்கு சங்கரர் விளக்கம் கொடுக்கிறார், சாஸ்திர ஆச்சாரியம் அணு, சாஸ்திரத்தினுடைய ஆச்சாரியருடைய துணை கொண்டு யாரால் பார்க்க முடிகின்றதோ. ஏன்னா இந்த உலகம் பூரா இந்த நாம ரூபத்துக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணும், சாரத்தை பாருங்கன்னு யாரும் சொல்லவே மாட்டார்கள், அதை மறைச்சா தான் அவங்க பிஸ்னஸே நடக்கும். கண்டென்ட் என்னங்கிறது நம்ம கண்ணுக்கு மறைச்சி மேலோட்டமாக தெரிகிறத காமிக்கிறது தான் உலகத்தினுடைய செயல். சாஸ்திரத்தினுடைய செயல் உண்மையை காட்டுவது, மேலோட்டமாக இருக்கிறத நீக்கி அதிஷ்டானமாக இருக்கிறத காட்டுறது தான் சாஸ்திர ஆச்சாரியருடைய செயல். அதனால் இங்கே வந்து அனுபஷ்யதினா சாஸ்திரத்தின் துணை கொண்டு இதை யார் பார்க்கிறார்களோ, எதை, எல்லா ஜீவராசிகளும், எல்லா விதவிதமான ஜீவராசிகளுக்கு ஒரே ஒரு அதிஷ்டானத்தை யார் பார்க்கிறார்களோ. பிறகு தத ஏவச்ச விஸ்தாரம், தத ஏவ விஸ்தாரம்னா அந்த ஆத்ம தத்துவத்திடமிருந்தே இவைகள் மீண்டும் வெளிவருகின்றன. விஸ்தாரம்னா இவைகள் வெளிப்படுகின்றது, இந்த நாம ரூபங்களெல்லாம் இதே ஆத்ம தத்துவத்திடம் இருந்துதான் விஸ்தாரத்தை அடைகின்றது, வேற்றுமையை அடைகின்றது. இப்போ பூதங்கள் வேற்றுமையுடன் கூடியது, இந்த வேற்றுமைகள் அனைத்தையும் ஒரு ஆத்மாவிடம் யார் பார்க்கிறார்களோ, பிறகு அதனிடமிருந்தே இவைகள் அனைத்தும் தோன்றியதாக யார் பார்க்கிறார்களோ, எல்லா நகைகளும் தங்கத்தில் ஒடுங்குவதாகவும் பிறகு தங்கத்திலிருந்தே அனைத்து நகைகளும் வந்ததாக யார் பார்க்கிறார்களோ. இது வந்து லயமும் சிருஷ்டியும் பிறகு ஸ்திதியும் சேர்த்தி கொள்ள வேண்டும், அந்த தங்கம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த நகைகள் நகைகளாக இருக்கும். அதுபோல எல்லா உடல்களும் இந்த உலகமும் அந்த ஒரு தத்துவத்திடமிருந்து தோன்றி ஒரு தத்துவத்திடம் நிலை பெற்று மீண்டும் அதற்குள் சென்று ஒடுங்குகின்றது. இப்படி யார் பார்க்கிறார்களோ, இப்படிப்பட்ட விஷன், இப்படிப்பட்ட பார்வை யாருக்கு இருக்கின்றதோ. இப்போ இதிலிருந்து இங்கு பகவான் என்ன அறிவை கொடுத்துள்ளார் என்றால், இந்த துவைதம் வேற்றுமை என்று சொல்வது ஆதாரத்திற்கு வேறாக இல்லை, இந்த ஒரே ஒரு ஆதாரத்திற்கு பெயர்களும் உருவங்களும் செயல்களும் கொடுக்கும் பொழுது அதுவே பலவாக தெரிகின்றது. பலவாக இருந்து இது ஆதாரமாக இல்லை, இதுவே பலவாக தெரிகின்றது. இப்படி யார் பார்க்கிறார்களோ, இந்த ஆத்மாவினுடைய நாமரூபத்தினால் ஏற்பட்டதுதான்
இந்த வேற்றுமைகள் பேதங்கள் என்று எப்பொழுது யார் பார்க்கிறார்களோ. இது பார்க்கறதுக்கு எளிமையான ஸ்லோகமாக இருக்குது. பல கருத்துக்களை இங்கு பகவான் வைத்துள்ளார். அதாவது அத்வைதத்தை இங்கு நிலைநாட்டுகின்றார். எப்பொழுது இப்படிப்பட்ட நிலையை அங்கே அணுங்கிற சொல்லில் சாதனையும் குறிப்பிட்டு விட்டார். சாஸ்திரத்தின் துணை கொண்டு பார்க்கிறார்களோ. ஏன்னா சாஸ்திரத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஆதாரம், மற்ற சயின்ஸினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஆதாரத்தை மறைச்சு இருக்கிறத காட்டணும். மேலே மேலோட்டமாக காட்டுதல், உள்ளே இருக்கிற அந்த உண்மையை மறைத்தல். அதனால் உலக ஞானமெல்லாம் உண்மையை மறைக்கிறதுக்கு உதவுகின்ற ஞானம், சாஸ்திரம் அந்த உண்மையை புகட்டுகின்ற ஞானம். அப்படி யார் பார்க்கிறார்களோ, ததா அப்பொழுது, ததாங்கிற சொல் இரண்டாவது வரியில் கடைசியில், அப்பொழுது என்ன பிரயோஜனம், அந்த பலனை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். பிரம்ம சம்பத்தியதே, சம்பத்தியதே என்றால் அடைகின்றார்கள். எதை? பிரம்ம, அந்த பிரம்மத்தையே இவர்கள் அடைகிறார்கள். எப்பொழுது இப்படி பார்க்கிறார்களோ அப்பொழுதே அந்த பிரம்மத்தை அடைகிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், பிரம்ம பிராப்தி என்பது பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்திலேயே இந்த பிரம்மத்தை இவர்கள் அடைகிறார்கள். அதாவது உண்மையை பார்க்கும் பொழுது உண்மையை நான் அடைகின்றேன், உண்மையை பார்க்காத பொழுது உண்மையை நான் இழக்கின்றேன். இதுதான் வேதாந்தத்தினுடைய ரகசியமே. அதை பார்க்கும்போது நான் அதை அடைகிறேன், அதை பார்க்காத போது நான் அதை இழக்கின்றேன். காரணம் என்னென்னா, அது ஏற்கனவே இருந்துட்டுருக்கு. நான் பார்க்காததுனால அது என்னை விட்டு சென்று விட்டது. அதை நான் பார்க்கும் பொழுது அதை நான் அடைகின்றேன். இப்போ பிரம்ம சம்பத்தியதேன்னா, இவன் ஏற்கனவே பிரம்மமாக இருந்தாலும் அதை பார்க்காததனால் அதை நான் இழந்து விட்டேன். நம்ம ஒரு பொருளை உண்மையாகவே இழக்கிறது ஒன்று, அறியாமையில் இழப்பதொன்று. இது நம்ம அறியாமையில் இழந்தோம். ஆகவே அறிவினால்தான் அதை பெற வேண்டும். பிறகு பிரம்ம சம்பத்தியதேன்னா, பிரம்மனாக இருத்தல் என்றால் என்ன என்றால், நிறைவுடன் இருத்தல். பூர்ணாத்மனா திஷ்டதி, நிறைவான மனதுடன் இருத்தல் தான் பிரம்மமாக இருத்தல். நம்ம வந்து இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லி வச்சுருக்கோம். ஒரு மக்கா இருந்தால் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்படி இல்லை, நிறைவாக இருத்தல், மனநிறைவுடன் இருத்தல் தான் பிரம்மமாக இருத்தல், பிரம்ம சம்பத்தியதே. இதில் இனி ஒரு கருத்து இருக்குது. இந்த யதா ததான்னு சமஸ்கிருதத்தில் வர்றதிலிருந்து இந்த ஞானம் வந்த உடனேயே நமக்கு பலன் வருகின்றது. இந்த ஞானத்துக்கு இடையில் எந்த தடையும் கிடையாது. ஞானத்தை அடையிறதுக்கு தடை இருக்கும். ஞானத்தை அடைஞ்சு விட்டால், அந்த ஞான நிஷ்டையை அடைந்து விட்டால், அதற்கு பிறகு தடைக்கு யாரும் இல்லை, யாரும் வந்து தடை செய்ய முடியாது. அதற்கு முன்னாடி எல்லாமே தடை செய்வார்கள். உலகமே தடை செய்யும், நம்மளும் தடை செய்வோம். உபநிஷத் சொல்லும், தேவர்களெல்லாம் கூட வந்து தடை செய்வார்களாம். காரணம் என்ன, இவனுக்கு ஞானம் வந்துடுதுன்னு சொன்னால் நம்மை கண்டுக்க மாட்டானே, நமக்கெல்லாம் யாகம் செய்ய மாட்டானேன்னு சொல்லி தேவர்களெல்லாம் கூட நமக்கு தடை செய்வார்கள். ஞானம் வந்து விட்டால் அவர்களெல்லாம் நமக்கு அடிமையாகி விடுவார்கள். அப்படி இந்த ஞானம் வந்து விட்டால் இந்த ஞானத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு யாரும் தடை இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யார் வந்து தடை சொல்ல முடியும்? நான் உன்னை திட்டுவனேன்னு சொன்னால், அதை ஒரு அர்ச்சனையாக நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஆகவே யாரும் அவர்களுடைய மனநிறைவை கெடுக்க யாராலும் முடியாது. அப்படி இந்த ஸ்லோகத்தில் பகவான், இருமை என்பது வெறும் தோற்றம், அந்த இருமைக்கு ஆதாரம் பிரம்ம என்று கூறினார். இனி இதே ஆத்ம தத்துவம் பலன் மீண்டும் விளக்கப்படுகின்றது. 31வது ஸ்லோகம். அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயஹ சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே.
லிப்யதே. இங்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால், ஒரே ஒரு ஆத்மாதான் இருக்கின்றது என்றால் அந்த ஆத்மாவே எல்லா இடத்திலும் எல்லா சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது என்றால், ஒரு சரீரத்தில் செய்கின்ற பாப புண்ணியங்கள் மற்ற ஆத்மாவுக்கு ஏன் வருவதில்லை? அவரவர்களுடைய பாப புண்ணியம் அவரவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி என்றால் கண்டிப்பாக வேறு ஆத்மா இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு கால் ஒரே ஒரு ஆத்மாவாக இருந்தால் ஒருவன் செய்வது இனியொருவனுக்கு வந்துவிடுமே என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. மேலும் நாம் என்ன சொல்கின்றோம், இந்த சரீரங்கள் அனைத்தும் ஆத்மா ஆதாரமாக வைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சரீரங்களுக்கு ஒரு நாசம் வரும் பொழுது அந்த நாசம் ஆத்மாவுக்கு ஏன் வருவதில்லை அல்லது வரலாமே என்ற சந்தேகங்களெல்லாம் நமக்கு வருகின்றது. பிறகு சில இடங்களில் என்ன சொல்கின்றோம், சரீரத்திற்குள் ஆத்மா விளங்குகிறது என்றால் சரீரம் அழியும் பொழுது ஆத்மாவும் அழியலாமே, இது போன்ற சந்தேகங்களெல்லாம் வரும் பொழுது இங்கு பகவான் பதில் கூறுகின்றார். இப்போ இந்த இடத்தில் ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொல்கின்றார். அந்த லட்சணம் அவ்யயக என்ற லட்சணம். ஆத்மா அவ்யயக என்று சொல்கின்றார். அவ்யயக என்றால் வியயம் என்றால் தேய்வு என்று பொருள். லௌகிக்கத்தில் பயன்படுத்தினா வியயம் என்றால் செலவுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் வியயம் அப்படின்னு சொன்னால் செலவு. சாஸ்திரத்தில் வந்து வியயம்னு சொன்னால் தேய்வடைதல். உண்மைதானே, செலவுங்கிறது தேய்வு தானே, இருக்கிறது அப்படியே குறைஞ்சிட்டு வர்றது தானே செலவுங்கிறது. அப்படி வியயம் அப்படின்னா தேய்ந்து வருதல், மாறி வருதல். அவ்வியயம் அப்படின்னு சொன்னால் தேயாதது, மாறாதது, அப்படியே இருப்பது. வயதான காலத்தில் டாக்டர்கிட்ட போனோம்னா நடக்க முடியலையேன்னு சொன்னால் என்ன சொல்கிறார்கள், உன்னுடைய முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அந்த உதாரணம் சொன்னால் தான் புரியும், தேய்வு. அதுக்கு பேர் தான் தேய்வு, தேய்வடைதல். அவ்வியகன்னு சொன்னால் தேயாதது, மாறாதது, அப்படியே இருப்பது. அப்படியே இருக்கின்ற காரணத்தினால் வேறு சரீரத்திற்கு வருகின்றதெல்லாம் ஆத்மாவுக்கு வராது. இந்த வியயமெல்லாம் மாற்றமெல்லாம் உடலுக்குத்தான் இருக்கின்றதே தவிர ஆத்மாவுக்கு அல்ல. ஏன் அவ்வியயம் என்பதற்கு இங்கு பகவான் இரண்டு காரணங்கள் கொடுக்கின்றார். இந்த ஆத்மா வந்து அவ்வியயமாக இருக்கின்றது, மாறாமல் தேயாமல் அழியாமல் இருக்கின்றது என்பதற்கு இரண்டு காரணம். முதல் காரணம் முதல் சொல்லில் இருக்கின்றது, அனாதித்துவாத், அனாதியாக இருக்கின்ற காரணத்தினால். அனாதித்துவாத் என்றால் அனாதியாக இருப்பதனால். இனி அடுத்த கேள்வி, அனாதி என்றால் என்ன? ஆதி என்றால் தோற்றம், அனாதி என்றால் தோற்றமற்ற காரணத்தினால். அதற்கு ஒரு தோற்றம் இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, எதுக்கெல்லாம் தோற்றம் இருக்கின்றதோ, உற்பத்தி இருக்கின்றதோ, அதற்கெல்லாம் வியயம் இருக்கும். எதெல்லாம் தோன்றியதோ அதற்கெல்லாம் வியயம் இருக்கும். எதெல்லாம் நமக்கு கிடைத்ததோ, ஒரு காலத்தில் வந்ததோ, அதற்கெல்லாம் வியயம் இருக்கும். உண்மைதானே, பணம்னு ஒன்று நம்மக்கிட்ட வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு காலத்தில் வந்தது தானே, அப்போ ஒரு காலத்தில் போய்த்தானே ஆகணும். பணம் போயிடுதுன்னு சொல்லி அது ஒரு வருத்தமாக சொல்லக்கூடாது, அது ஒரு பெரிய நியூஸே அல்ல. போகாமல் இருந்தால் தான் அது நியூஸ். காரணம் என்ன, அது வந்ததுன்னு சொன்னால் அது போய்த்தான் ஆகணும். இது வராதது, ஆகவே போகாதது. பிறகு ஆதிங்கிறதுக்கு இனியொரு பொருளும் இருக்கின்றது, காரணம் என்று பொருள். அனாதி என்றால் அகாரணம், காரணமற்றது, இதற்கு காரணம் இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்ததுன்னா அந்த காரணத்தை நாசம் பண்ண இதுவும் போயிடும். ஏதாவது ஒரு பொருளுக்கு ஒரு காரணம் இருந்ததுன்னா அந்த காரண நாசத்தில் இதுவும் சென்று விடும். இது வந்து அகாரணத்துவாத்தின் அர்த்தம்.
அகாரணம்னா இது பெறப்பற்றது, இதற்கு ஒரு காரணம் இல்லை. யார் அவ்வியம், யார் வந்து பெறப்பற்றதுன்னா இந்த சரீரம் அல்ல. இங்கு பகவான் சொல்றார், பரமாத்மா அயம் அவ்வியக, இந்த பரமாத்மா அவ்வியமாக இருக்கின்றது. அயம்னா இந்த பரமாத்மா. இப்போ நம்ம இரண்டாவது பகுதியில் இருக்கோம். முதல் வரியில் அயம் பரமாத்மா, இந்த பரமாத்மா அவ்வியமாக இருக்கின்றது. அவ்வியம்னு சொன்னால் தேயாததாக மாறாததாக இருக்கிறது. காரணம் என்ன? இதற்கு பிறப்பில்லை. இப்போ எவைகளெல்லாம் தோன்றினவோ அவைகளெல்லாம் அழியும், அவைகளெல்லாம் தேயும். இந்த அறிவுனால என்ன பலன்னு சொன்னால், அழியக்கூடிய ஒன்றை குறித்து அது அழிகிறதுங்கிற துயரம் வரக்கூடாது. ஏன்னா அழியக்கூடியதை அது அழியக்கூடியதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு தான் நமக்கு இந்த அக்செப்டன்ஸுங்கிற வேல்யூவை கொடுக்கும். இது நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஏன் நடக்கக்கூடாதுன்னா அது நடந்து தான் ஆகும், மாறக்கூடியது மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஆத்ம விஷயத்தில் அப்படி இல்லை, அது அழிவதில்லை. பிறகு இரண்டாவது காரணம் பகவான் கொடுக்கின்றார், நிர்குணத்வாத். இந்த ஆத்மா நிர்குணமாக இருப்பதனால் அவ்வியக, அது அழிவதில்லை, தேய்வதில்லை. குணம்னா தன்மை, நிர்குணம்னா எந்த தன்மையும் இல்லை. அது எப்படி என்றால், ஒரு பொருளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு குணம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த குணத்தை அழிக்க அழிக்க அந்த பொருளையும் அழித்து விடுவோம். இப்போ ஒரு துணி இருக்குது, அந்த துணிக்கு மென்மையாக இருக்கின்ற குணம் அல்லது கலர் இருக்குது, அந்த குணத்தை எல்லாம் நம்ம அழிச்சிட்டே வந்தோம்னா அந்த துணியும் அழிந்து விடும். அப்படி ஒரு பொருளினுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம நாசம் பண்ணால் அந்த பொருளும் அழிந்து விடும். இந்த ஆத்மாகிட்ட அப்படி ஏதாவது ஒரு தன்மை இருக்கின்றது என்றால் அந்த தன்மையை அழித்தோம்னா ஆத்மாவும் அழிஞ்சிடும். அப்படி எந்த ஒரு குவாலிட்டி, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ப்ராப்பர்ட்டினா சொத்துன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம வேதாந்தத்தில் பேசுகிற விஷயம், இங்கே பேசுகிற சொற்கள் வேறு, அங்கே பேசுகிற சொற்கள் வேறு. நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம்னா அந்த நினைவையெல்லாம் இங்கே விட்டுறணும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு சுவாமிஜி வந்து டைப் படிக்க சொல்லி ரினன்சியேஷன்னு டைப் படிக்க சொன்னார். அவர் ரெமூனரேஷன் அடித்து வச்சார்கள். காரணம் என்னென்னா, எப்பொழுது பார்த்தாலும் புத்தி அங்கே தான் இருக்கு. ரினன்சியேஷன்னா ஆர் அப்படின்னு வந்தால் உடனே என்ன ஞாபகம் வருமோ, அப்படி இங்கு சொல்கிற வார்த்தைகள் வந்து சாஸ்திரத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். இப்போ நிர்குணம்னா தன்மை, குவாலிட்டி, அவைகளெல்லாம் கிடையாது ஆத்மாவுக்கு. ஆகவே அவ்வியம். இனி இரண்டாவது வரிக்கு வந்தால், ஷரீரஸ்தக அபி கௌந்தேய. ஹே கௌந்தேய, ஹே அர்ஜுனா, ஷரீரஸ்தக அபி, இந்த உடலுக்குள் விளங்கி கொண்டிருந்த போதிலும், இந்த உடலுக்குள்ளே இந்த ஆத்மா வெளிப்பட்டு கொண்டிருந்த போதிலும், ஷரீரத்தில் இந்த ஆத்ம தத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருந்த போதிலும், ந கரோதி ந லிப்யதே, இது ஒன்றும் செய்வதில்லை. ந கரோதினா இது ஒன்றும் செய்வதில்லை. ந லிப்யதே, ஒன்றிடனும் சம்பந்தப்படுவதில்லை. ந லிப்யதேனா ஏதோடும் ஒட்டி கொள்வதில்லை, ஏதோடும் சேர்ந்து கொள்வதில்லை. ந லிப்யதே, அது பாபத்தோடையோ புண்ணியத்துடனோயோ ஏதோடும் இது சேர்ந்து கொள்வதில்லை. ந கரோதி ந லிப்யதே. இப்போ இங்கே ந லிப்யதேங்கிறதுலேருந்து இந்த ஆத்மா அசங்க சுரூபம் என்று இங்கு பகவான் கூறியிருக்கின்றார். இந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு உதாரணம் மூலமாக விளக்கப் போகின்றார். இங்கே என்ன லிப்யதேனா இந்த ஆத்மா அசங்கக. ரொம்ப அழகான முக்கியமான வார்த்தை இது. ஒரு உபநிஷத்தில் இந்த பகுதி மிக அழகாக விளக்கப்படும். அசங்கோகி அயம் புருஷக, இந்த புருஷன், இந்த ஆத்மா அசங்கக, எதனுடனும் சம்பந்தமற்றவன். காரணம் என்னவென்றால், நமக்கு எல்லா துயரங்களும் எல்லா அனர்த்தங்களும் ஒரு சம்பந்தத்தினால தான் வருது. இப்போ துணி இருக்குது, அதை நம்ம பீரோலேயே வச்சுருந்தோம்னா அழகாக அப்படியே இருக்கும். அதை ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு வெளியே வந்த உடனே என்ன ஆகுது, அசுத்தங்களுடன் சம்பந்தம் ஏற்படுகிறது. உடனே அந்த துணியும் அசுத்தத்தை அடைகிறது.
அப்படி எல்லா விதமான சங்கடங்களுக்கும் சங்கம் சேர்க்கை தான் காரணம். இந்த ஆத்மா அசங்கக, அதற்கு முன்னாடி என்ன சொன்னார், ஷரீரஸ்தக அபி, ஷரீரத்துக்குள் இருந்த போதிலும் அசங்கமாக இருக்கின்றது, ஏதோடும் தொடுவதில்லை. அதனால் என்ன என்றால், இந்த ஆத்மா ஷரீரத்தில் இருந்தாலும் ஷரீர தர்மங்கள் ஆத்மாவுக்கு வருவதில்லை, ஒரு ஆத்மா இருந்தாலே போதும், பல ஆத்மா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக அவ்வியம் ஆத்மான்னு சொன்னார். பிறகு ந லிப்பியதே, ஏதோடும் தொட்டுக்கொள்வதில்லை, சம்பந்தப்படுவதில்லை என்று சொன்னார். இனி இந்த கருத்தை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் உதாகரணம் ஒன்றின் மூலமாக விளக்குகின்றார். இப்போ 32வது ஸ்லோகத்தின் சாரம், ஆத்மா அசங்கக, எதை போல, ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. ஆத்மா அசங்கக, இந்த ஆத்மா எதனுடனும் சேர்வதில்லை, அசங்கமாக இருக்கின்றது. உதாகரணம் என்ன, ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகாஷ திருஷ்டாந்தக, ஆகாஷகன ஸ்பேஸ், வெற்றிடம், ஆகாசம் ஒரு நல்ல உதாகரணம். இந்த ஆகாசத்தை உதாரணமாக பகவான் கூறுகின்றார். எப்படி, மிக சுலபமான ஸ்லோகம், எளிமையான ஸ்லோகம். முதல் சொல் யதா, எவ்விதம். இந்த ஆகாசத்திற்கு இரண்டு அடைமொழி கொடுக்கின்றார். ஒன்று சர்வகதம், சர்வகதம்னா எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. இப்போ ஒன்று கூட ஒட்டி கொள்வதில்லைன்னு சொன்னால் நான் அங்கே இல்லை அதனால் ஒட்டி கொள்வதில்லைன்னு தோன்றலாம். ஆனால் இந்த ஆகாசம் எல்லா இடத்திலும் இருந்த போதிலும் அது ஒட்டி கொள்வதில்லை. நம்ம ஏதோடும் சம்பந்தப்பட மாட்டோம் எது வரைக்கும்னா, அதுக்கு பக்கத்தில் நம்ம போகிற வரைக்கும் அல்லது அது நம்ம பக்கத்தில் வர்ற வரைக்கும். அது வந்துடுதுன்னு சொன்னால் சம்பந்தம் வந்துடும். நான் வடையே சாப்பிட மாட்டேன்னு நினச்சிட்ருப்போம் வடையை பார்க்காத வரைக்கும், அதை பார்த்துட்டோம்னா தாதாத்மிய சம்பந்தம் வந்துடும், ஆத்ம சம்பந்தம் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் அதுக்கும் நமக்கு பேதம் இல்லாத அத்வைத சம்பந்தம் வந்துடும். அதனுடைய அர்த்தம் என்ன, சாப்பிட்டு அது மயமாக நம்ம ஆயிடுவோம்னு அர்த்தம். அப்படி நம்ம அதை பார்க்காததுனால, அங்கே இல்லாததுனால சம்பந்தம் இல்லாமல் இருக்கோம். இந்த ஆகாசம் சர்வகதம், வியாபித்திருந்த போதிலும் சௌக்ஷ்மியாத், அது மிக சூக்ஷ்மமாக இருப்பதனால், அல்லது சூக்ஷ்மமாக இருக்கின்ற ஆகாசம். அடுத்த சொல் ஆகாசம், ஆகாசம்னா ஸ்பேஸ், ந உபலிப்யதே, ஏதோடும் சம்பந்தப்படுவதில்லை. அதாவது நல்ல வாசம் வரலாம் அல்லது துர்நாற்றம் வரலாம், ஆகாசம் வந்து கெட்டு போவதில்லை. பிறகு வந்து ஆகாசத்துக்குள்ளே நல்லது நடக்கலாம் தீயது நடக்கலாம், ஆகாசம் கெட்டு போவதில்லை. அப்படி இந்த ஆகாசம் வந்து எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு இடத்துல துர்நாற்றம் இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக, பிறகு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல நறுமணம் வந்ததுன்னா அந்த ஆகாசத்தில் ஒட்டி இருப்பதில்லை. இல்லையே எங்கள் வீட்டில் பெருங்காய டப்பாவில் அந்த ஆகாசம் இருக்கேன்னா, அது பெருங்காய டப்பாவில் தான் இருக்கே தவிர ஆகாசத்துக்குள்ளே கிடையாது. ஆகாசம் நல்லது தீயது என்று எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த வாயுவெல்லாம் எதில் சஞ்சரிக்கின்றது, ஆகாசத்தில் தான் சஞ்சரிக்கின்றது. ஆனாலும் வாயுவில் இருக்கின்ற தோஷங்களெல்லாம் ஆகாசத்திற்கு வருவதில்லை. அதே போல் அனைத்து நான்கு பூதங்களுக்கும் இடம் கொடுக்கறது ஆகாசம். ஆகாசத்துக்கு லட்சணமே அவதாத்ரு ஆகாசம். அவதாத்ருனா எது இடம் கொடுக்குதோ அது ஆகாசம். இந்த ஆகாசம்னா என்னென்னு புரிய வைக்கிறதே முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களே என்னென்னா,
சரி, ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. புத்திக்குள்ளே இருக்கிறதான் சொல்லி ஆகணும். அர்த்தம் என்னன்னா, ஸ்பேஸ்னா வெற்றிடம். இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் இங்கே இடம் இல்லைன்னு சொல்கிறோமே, அதுதான் அந்த இடம். இப்போ இடத்துக்கு என்ன லட்சணம்னா, எது அக்காமடேட் பண்ணுதோ அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் ஏதோடும் சம்பந்தப்படுவதில்லை, ஏதோடும் பற்று கொள்வதில்லை. நம்ம தான் ஆகாசத்தில் பற்று கொண்டுறோம், இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிடுறோம். கிளாஸ்லேயும் கூட என்னுடைய இடத்துல நீ வந்து உட்காந்துட்டியே என்ன காரணம் என்ன, அதெல்லாம் இங்கே யாருடைய இடத்துல ப்ராப்ளம் வந்து செவரோரத்தில் தான் அந்த ப்ராப்ளம் வரும். இது என்னுடைய இடத்துல நீ வந்து உட்காந்துட்டியேன்னு சொல்லி ஆகாசத்துக்கெல்லாம் இல்லை, யார் உட்கார்ந்தாலும் உட்காரட்டும், யார் எந்திரிச்சு போனாலும் போகட்டும்னு சொல்லி. அப்படி இந்த ஆகாசம் வந்து யாரோடும் எந்த விதமான பந்தத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல இனி பகவான் சொல்கிறார், சர்வத்ர அவஸ்திதக தேகே ததா, ததான அதுபோல தேகே இந்த சரீரத்தில், சர்வத்ர அவஸ்திதக எல்லா இடத்திலும் இருந்த போதிலும், இந்த ஆத்மா வந்து இந்த உடலிலும் சரி மற்ற எல்லா இடத்திலும் இருந்த போதிலும், ஆத்மா ந உபலிப்பியதே, இந்த ஆத்மாவானது எதோடும் சம்பந்தப்படுவதில்லை, எதோடும் சங்கம் வைப்பதில்லை, எதனிடத்திலும் பற்று வைப்பதில்லை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மாவாக இருக்கேன், பிறகு இந்த உலகம் வந்து அனாத்மாவாக இருக்கின்றது. இப்போ அகம் அசங்கக, நான் அசங்கமாக இருக்கின்றேன். இப்போ உடல் இருக்கேன், உடலோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அது ஒருத்தர் வந்து உதாரணம் சொன்னார், சிந்திக்க முடியாத உதாரணம். அதாவது ரொம்ப க்ளோஸாக இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறது யாருன்னா, எங்கள் மாமியார் போலேன்னு ஒருத்தர் உதாரணம் சொன்னார். ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கேட்டு கேட்டு தான் செய்யணும், அதே சமயத்தில் அவங்க மேலே இருக்கிற பற்று இருக்கே அதில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன்னு சொல்லி, அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அல்லது அனுபவிக்கிற உதாரணத்தை எடுத்துக்க வேண்டாம், அவ்வளவுதான். இங்கே பகவான் மாமியார் உதாரணத்தை எடுத்துக்கல, ஆகாஷ் உதாரணத்தை எடுத்திருக்கார். இது எல்லாத்துக்கும் பொதுவான உதாரணம். அதாவது அது கூட ரொம்ப இருந்தாலும் நம்ம விலகி இருக்கின்றோம். சில பேர் ரொம்ப தூரத்தில் இருப்பார்கள், அவர்கள் மீது நமக்கு பற்று இருந்ததுன்னா அல்லது ஆசை இருந்தால் அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப க்ளோஸில் இருக்கிறார்கள். சொல்வார்கள் அல்லவா, அவுட் ஆஃப் சைட் நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்டு. அதாவது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் அவுட் ஆஃப் மைண்ட் இஸ் அவுட் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்கிறது. மனசுக்குள்ளே இல்லைன்னா கண்ணில் இருந்தாலும் கண்ணில் பார்த்தாலும் அது பார்க்காதது தான். அப்படி இந்த ஆத்மா எப்படின்னா, இந்த உலகத்தில் வியாபித்து இருந்த போதிலும் ஏதோடும் சம்பந்தப்படாதது, ஏதோடும் சங்கம் வைக்காதது, நான் அப்படிப்பட்ட ஆத்மா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து ஆகாசத்தை உதாரணமாக சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பிரகாசத்தை உதாரணமாக சொல்கிறார். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகமும் ரெண்டு எக்ஸாம்பிள், இரண்டு உதாகரணம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இனி பிரகாச திருஷ்டாந்தக, பிரகாசம்னு என்ன, லைட்டை உதாரணமாக பகவான் எடுத்துக்கொள்கிறார். இந்த ரெண்டும் நமக்கு வேதாந்தத்தில் க்ளோஸாக வர்ற எக்ஸாம்பிள்ஸ். அடிக்கடி ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக்குவோம், பிறகு வந்து பிரகாசத்தையும் உதாகரணமாக எடுத்துக்கொள்வோம். அந்த பிரகாசத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்கின்றார் 33வது ஸ்லோகம். யதா பிரகாசயத்யேகஹ க்ருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹ, க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா க்ருத்ஸ்னம் பிரகாசயதி பாரத. பிரகாசத்துக்கும் ஆகாசத்துக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றது. இந்த ஆகாசம் வந்து ஒன்று, ஏகமாக இருக்குது, பிளவுபடாதது,
பிறகு அசங்கம், இப்படியெல்லாம் பல ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதே போல பிரகாசமும் ஒரு பொருளை வியாபித்து அதை நமக்கு காட்டுகின்றது. இந்த பிரகாசத்தினுடைய சொரூபம் என்னன்னு சொன்னால், நமக்கு அந்த பொருளை வியாபித்து அதனுடைய தன்மையை நமக்கு காட்டுகிறது. அந்த பிரகாசம் எங்கேயோ இருந்துட்டு நம்மை காட்டுவதில்லை, அதே சமயத்தில் வியாபிக்கப்பட்ட பொருளோடு அது சங்கம் வைப்பதில்லை. பிறகு ஆகாசத்துக்கும் பிரகாசத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, பிரகாசத்தில் ஒரு ஞானம் அறிவு இருக்கின்றது, ஆகாசம் வந்து ஜடமானது, அங்கே அறிவு இல்லை. இப்போ இந்த இடத்துல பகவான் பிரகாசத்தை உதாரணமாக வச்சுட்டு எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த ஆத்மா ஞான சுரூபம், இந்த ஆத்மா அறிவு சுரூபம் பிரகாசத்தை போல. இந்த அறிவு ஒன்று, அறியப்படும் பொருள்கள் பல, ஒரே ஒரு லைட்டு பல பொருள்களை வியாபிக்கின்றது. பல பொருள்கள் அந்த லைட்டு வியாபித்தாலும் லைட்டு வந்து ஒன்று தான். அதே போல் ஒரே ஒரு ஆத்மா அனைத்து உடல்களையும் வியாபிக்கின்றது, அப்படி வியாபித்த போதிலும் அசங்கமாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கு பிரகாச உதாகரணத்தில் பிரகாசம் ஏகக, பிரகாசம் ஒன்று, பிரகாஷ்யம் பிரகாசத்தினால் விளக்கப்படுகின்ற பொருள்கள் அநேகம், பிறகு இந்த பிரகாசம் வியாபிக்கின்றது அதோடு சங்கம் வைப்பதில்லை, அதே போல தான் இந்த ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா வந்து மனதில் இருக்கின்ற அனைத்து அறிவையும் பிரகாசப்படுத்துகின்றது, பிறகு அறியாமையையும் பிரகாசப்படுத்துகின்றது. இப்போ நம்மெல்லாம் இங்கே இருக்கோம், லைட்டு வந்து நம்மைய பிரகாசப்படுத்துது. நம்மெல்லாம் சென்றதற்கு பிறகு இந்த லைட் என்ன செய்கின்றது, நம்ம இல்லாமையை இங்கு பிரகாசப்படுத்துகின்றது. அதே போல் மனதில் விதவிதமான அறிவுகள் வருகின்றது, அந்த அனைத்து அறிவையும் ஆத்மா பிரகாசப்படுத்துகிறது, சாட்சி சைத்தன்யம். பிறகு எனக்கு இது தெரியவில்லை என்ற அறியாமையையும் பிரகாசப்படுத்துகின்றது. இவ்விதம் இந்த ஆத்மா அறிவையும் விளக்குகின்றது, அறியாமையையும் விளக்குகின்றது. அது எப்படி அறியாமையை விளக்குதுன்னா, உனக்கு வந்து சைனீஸ் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறோம். இப்போ தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு அறிவு வேண்டும் அல்லவா? அப்படி அறிவையும் அறியாமையையும் இது விளக்குகின்றது பிரகாசத்தை போல. இனி ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யதா எவ்விதம் பிரகாசயதி, பிரகாசயத்தின விளக்குகின்றது. யார் ஏகக, ஒன்றாக இருக்கின்ற, முதல் ஸ்லோகத்தில் கடைசி சொல் ரவிஹி, ரவிஹினா சூரியன். இங்கு பகவான் வந்து பிரகாசத்துக்கு சூரியனை உதாரணமாக எடுத்துக்கொண்டார். சூரியன் மட்டுமல்ல, எனி ஃபார்ம் ஆஃப் லைட், ஏதாவது ஒரு லைட் எடுத்துக்கிறோம். இங்கு ஏகக ரவிஹி, ஒன்றாக இருக்கின்ற சூரியன் பிரகாசயதி, பிரகாசயதினா இல்லுமின்ஸ் விளக்குகின்றது. எதை விளக்குகின்றது, கிருத்ஸ்னம் இமம் லோகம். கிருத்ஸ்னம் என்றால் அனைத்தையும், கிருஷ்ணகன் அர்த்தமல்ல, கிருஷ்ணன் இங்கே பகவான் சொல்லவில்லை, கிருத்ஸ்னம் என்றால் எவ்ரிதிங், சர்வம் என்டயர். இமம் லோகம், இந்த அனைத்து லோகத்தையும் விளக்குகின்றதோ. எப்படி ஒரே ஒரு சூரியன் இந்த அனைத்து உலகங்களையும் விளக்குகின்றதோ, பிரகாசப்படுத்துகின்றதோ, அது எப்படினா அவைகளை வியாபித்து, அப்படி வியாபித்து பிரகாசப்படுத்துது, விதவிதமான இருமைகளை பிரகாசப்படுத்துகின்றது, அசங்கமாகவும் இருக்கின்றது எப்படியோ. இனி அப்படியே இரண்டாவது வரைக்கும் வந்தால், ததா க்ஷேத்ரி, க்ஷேத்ரி என்றால் க்ஷேத்ரஜ்ஞக சைத்தன்யம் என்று பொருள், க்ஷேத்திரத்தில் விளங்குகின்றவன், சாட்சி சைத்தன்யம் அல்லது ஆத்மா. க்ஷேத்ரி ஞானி அப்படின்னு சொல்கிறது போல் க்ஷேத்ரி அப்படின்னு சொன்னால் க்ஷேத்திரத்தில் விளங்குகின்றவன். க்ஷேத்ரஜ்ஞகங்கிறது தான் பகவான் இங்கு க்ஷேத்ரி, இந்த சைத்தன்யம். க்ஷேத்ரம் பிரகாசயதி, க்ஷேத்திரம்னா நம்முடைய உடல், பிறகு இந்த உலகம், நம்முடைய உடலும் உலகமும்
க்ஷேத்ரம் பிரகாசயதி பாரத. எவ்வளவு க்ஷேத்திரத்தை, இங்கேயும் ஒரு வார்த்தையை போடுகிறார், கிருத்ஸ்னம் என்றால் முழுமையான அனைத்து க்ஷேத்திரத்தையும் பிரகாசப்படுத்துகின்றது. பாரதனா அர்ஜுனனை அழைக்கின்றார், ஹே அர்ஜுனா பிரகாசயதி க்ஷேத்ரி. இந்த கடைசி ரெண்டு ஸ்லோகத்தில், அதாவது 32-33 பகவான் வந்து ரெண்டு உதாரணத்தை எடுத்துட்டார். ஒன்று ஆகாசம், இனி ஒன்று பிரகாசம். இந்த ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, இந்த ரெண்டு உதாரணத்தில் ஆத்மா அசங்கக, ஆத்மா சைத்தன்ய சுரூபம் என்று விளக்கினார். இனி இந்த அத்தியாயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நிறைவு செய்கின்றார். 34 க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோ ரேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத ப்ரக்ருதி மோக்ஷம் ச யே வேதுர் யாந்தி தே பரம். இது முடிவுரை ஸ்லோகம், மிக அழகான முக்கியமான ஸ்லோகமும் கூட. மிக தெளிவாக பகவான் முடிவுரை செய்கின்றார். ஆகவே இது ஒரு முக்கியமான ஸ்லோகமாகவும் இருக்கின்றது. எப்படி முடிவுரை செய்கின்றார்? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோகோ, க்ஷேத்ரனுடைய க்ஷேத்ரஜ்ஞனுடைய, க்ஷேத்திரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய உடலும் இந்த உலகமும். க்ஷேத்ரஜ்ஞகன்னு சொன்னால் உடலை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மா அறிவு சுரூபம். இப்போ இந்த உடலும் இந்த உலகமும், குறிப்பாக இந்த இடத்துல உடல், உடலும் உடலுக்குள் விளங்கி கொண்டிருக்கின்ற க்ஷேத்ரஜ்ஞக, உடலை அடைகின்ற ஆத்மா, க்ஷேத்ரஜ்ஞ யோகோ ஏவம். ஏவம்னு சொன்னால் இந்த அத்தியாயத்தில் விளக்கியபடி, இங்கு சொன்னபடி. அந்தரம், அந்தரம்ங்கிற சொல்லுக்கு பொருள் வேற்றுமை, இவைகளினுடைய பேதம். க்ஷேத்திரம் வேறு, க்ஷேத்ரஜ்ஞன் வேறு, உடல் வேறு, உடலை பிரகாசப்படுத்துகின்ற அறிவு வேறு. அந்தரம்னா பேதக, வேற்றுமை. க்ஷேத்திரனுக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் இங்கு கூறியுள்ளபடி வேற்றுமையை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு எப்படிப்பட்ட கண்ணு வேணும்னு பகவான் சொல்கிறார். என்ன கண்ணுனால் பார்க்க முடியுமா? ஞான சக்ஷுஷா, ஞானக்கண்ணால் யார் பார்க்கிறார்களோ. ஞானக்கண்ணுன்னு சொன்னால் அறிவால் யார் புரிந்து கொள்கிறார்களோ. ஞானம்ங்கிறது இங்கு சக்ஷு, நம்மளுடைய கண் வந்து ஞானக்கண். இப்போ இருக்கிற கண்ணில் பார்த்தோம்னா அந்த வேற்றுமை தெரியாது. அறிவு கண்ணால் யார் பார்க்கிறார்களோ. இப்போ இந்த ஒன்றை அறிவு கண்ணில் பார்க்கணுமா? எதை பார்க்கணும்? க்ஷேத்திரனுக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ள வேற்றுமை, உடலுக்கும் உடலை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மாவுக்குள்ள வேற்றுமை. பிறகு இதை விட முக்கியமாக இனி ஒன்றையும் நம்ம பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் ஞானக்கண்ணில் தான் பார்க்க முடியும். அது என்ன? இரண்டாவது வரியில் பூத பிரகிருதி மோக்ஷம் ச. பூதம்னு சொன்னால் இங்கே க்ஷேத்திரம் அர்த்தம், நம்முடைய உடல்கள். பூதம்னா உடல்கள், பிரகிருத்தினா உடலுக்கு காரணமாக இருக்கின்ற மாயை. இப்போ பூத பிரகிருத்தின்னு சொன்னால் பூதம்னு சொல்லப்பட்ட க்ஷேத்திரமான உடல்கள், நாம் அனுபவிக்கிற உலகம், இதற்கு காரணமான பிரகிருதி. இந்த இரண்டினுடைய, இந்த இரண்டினுடைய, உடலினுடைய, உடலுக்கு காரணமாக இருக்கின்ற மாயையினுடைய மோக்ஷம். இந்த இடத்துல மோக்ஷங்கிற சொல்லுக்கான பொருள் அபாவம். அபாவம்னா இல்லாமை, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது மித்யாத்துவம். அது இல்லை என்பது, அது உண்மையில் இல்லை என்றும். அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு பகவான்? க்ஷேத்திரனுக்கும் க்ஷேத்ரஜ்ஞத்தினுடைய வேற்றுமையை பார்த்து
இந்த க்ஷேத்திரமும் அதற்கு காரணமான மாயையினுடைய இல்லாமையை யார் ஞான கண்ணால் பார்க்கிறார்களோ. அதாவது முதல்ல பிரித்தல், இரண்டாவது மறைத்தல். பிரித்தல்னு சொன்னால் உடலை ஆத்மாவிடமிருந்து பிரித்து உடலை மறைத்தல். மறைத்தல்னா அது இல்லாமையை பார்த்தல். என்றைக்குமே அறியாமையை பார்க்கறது அவ்வளவு சுலபம் அல்ல, அதே போல் இல்லாமையை பார்க்கறதும் அவ்வளவு சுலபம் அல்ல. இருக்கிறத பார்க்கறது கஷ்டம், இல்லாமையை பார்க்கறது தான் கடினம். அதுக்கு தான் அது கூர்மையான அறிவு வேணும். ஞான சக்ஷுஷா இந்த சரீரம் இல்லை என்று பார்த்தால் ஏ விதுகு, யார் அறிகிறார்களோ, ஞானக்கண்ணால் இந்த இரண்டையும் யார் அறிகிறார்களோ. இந்த இரண்டு தான் வேதாந்தமே. முழு வேதாந்தத்தையே பகவான் இந்த ஒரே ஸ்லோகத்தில் பிழிஞ்சு வச்சுருக்கார். முதல்ல என்ன செய்யணும், பிரித்தல், ஆத்மாவை அனாத்மாவை பிரித்தல், பிறகு அனாத்மாங்கிறது ஒன்று இல்லைன்னு புரிந்து கொள்ளுதல், அதுதான் இங்கே சொல்லி இருக்கின்றார். அப்படி பிரித்து யார் அது அனாத்மா இல்லை என்று புரிந்து கொள்கிறார்களோ, இனி அவர்கள் என்ன பலனை அடைகிறார்கள், தே பரம் யாந்தி. கடைசியாக பிரயோஜனத்தையும் சொல்லி முடிக்கின்றார். தே அவர்கள் பரம், மேலான பரத்தை அல்லது பிரம்மத்தை யாந்தி அடைகிறார்கள். இந்த இடத்துல கவனமாக பார்க்கணும். மோக்ஷம்னா பொதுவாக முக்தின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஆனால் இந்த இடத்துல மோக்ஷம்னா விடுபடுதல், அதனுடைய இல்லாமை, அபாவ கமனம்னு சங்கரர் சொல்கிறார். அபாவ கமனம்னா அது இல்லாமல் போயிடுது, இருந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது, திடீர்னு அது இல்லாமையை அடைந்து விட்டது. இப்படி யார் பார்க்கிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோகசாஸ்த்ரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகோ நாம த்ரயோதசோத்யாயஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.